அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு ஃபென்டாஸ்டிக் கேரக்டர் இப்போ படிக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக அதுக்கு பேர் ஸ்னெல்ஸ் விண்டோ, ஸ்னெல்லுடைய ஜன்னல் அப்படி சொல்லலாம். அது என்ன ஜன்னல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த படத்தில் இது வந்து ஒரு சப்மரின், சப்மரின்னா நீர்மூழ்கி கப்பல், அங்கேருந்து லைட் அடிக்கப்படுது. அடித்தா நீங்கள் பாருங்கள், அது ஒரு குறிப்பிட்ட வட்டப்பகுதி மட்டும்தான் வெளிச்சப்படுத்துது, ஒரு வட்டப்பகுதியை மட்டும்தான் வெளிச்சப்படுத்துது. நீங்கள் வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா மற்ற பகுதிகள் எல்லாமே வந்து கிளிட்டரிங் இருக்கும், ஆனால் வெளிச்சம் வராது. கிளிட்டரிங்கும் வெளிச்சதுக்கும் வித்தியாசம் புரியுது இல்லையா? நின்னும் ஆனால் அங்கேருந்து வெளிச்சம் வராது, ஒரு வட்டப்பகுதியிலிருந்தால் வெளிச்சம் வரும். இது ஏன்? இதுக்கு வந்து ஆக்சுவலாக ரெண்டு ரீசன். ஒன்று ரிஃப்ராக்ஷன், ரிஃப்ராக்ஷனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒளி விலகுதல். இன்னொன்று டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த விளைவை உண்டாக்குது. இதை இந்த படமும் காமிக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் இருக்குன்னா அந்த மீன் வெளி உலகத்தை பார்க்குறதுக்கு ஜன்னல் இது தான், இது இந்த ஜன்னல் விலையாக தான் அது அதுக்கு எந்த வெளிச்சம் வர முடியும். இந்த படம் காமிக்குது பாருங்கள், ரைட். அதுக்கு அதுக்கு மேலே போனால் அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனாக மாறிடும். இந்த இந்த உதாரணத்துக்கு சே இப்படி இருந்துச்சுன்னா அது இப்படி டைவெர்ட் ஆகும், இந்த ஆங்கிளில் இந்த எக்ஸ்ட்ரீம் ஆங்கிளில் இப்படி போயிடும். அப்போ இந்த ஒரு ரீஜியன், ஒரு பரப்பளவு மட்டும்தான், ஒரு சர்க்கிள், ஒரு ஒரு சர்க்கிளுடைய பரப்பளவு மட்டும்தான் அவனுடைய ஜன்னலாக, இந்த கண்ணு கண்களுக்கான ஜன்னலாக இருக்கும். இந்த இந்த மரமே அதுக்கு எப்படி இந்த மீன் கண்ணுக்கு தெரியும் பாருங்கள், இந்த இந்த இடம் வந்து இங்கே தெரியும் அதுக்கு, ரைட். இந்த படத்தை காமிக்குது. நம்ம நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஜன்னலுடைய ரேடியஸ் என்ன, அந்த ஜன்னலுடைய ரேடியஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம், நம்ம வந்து விரும்புகிறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த படம் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம வந்து காமிச்சிருக்கோம். இந்த படத்தை பாருங்கள், ரைட். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் இந்த ஆழத்தில் இருக்கீங்க, டிங்கிற ஆழத்தில் இருக்கீங்க, சரியா? ஸோ டிங்கிற ஆழத்துலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ நம்ம எப்படி காமிக்கலாம், ரிவர்சிபிலிட்டி பிரின்சிபிள் தெரியும். ஸோ வெளிச்சம் உள்ளே வந்தால் கூட நீங்கள் இப்படி வரதான் நம்ம என்ன செய்யலாம், இங்கேருந்து வெளிச்சம் போச்சுன்னா இப்படி போது நம்ம வியூ பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா இது இந்த இருக்கு இல்லையா, இதான் நார்மல். அப்போ இந்த ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள், இதான் இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ. இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஸோ திஸ் இஸ் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள். இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஸோ ஆறு தான் மாறிடுது, 90 டிகிரியாக மாறிடுது. இதுக்கு மேலே போச்சுன்னா, அங்கே பாருங்கள், சப்போஸ் இப்படி போச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்கு மேலே எந்த ஆங்கிளில் போனாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இது இது வரைக்கும் உள்ளது. இப்போ சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், டேன் ஆகி போகும். சரி, நார்மலில் இருந்து இதான் நார்மல் சொல்லி, நார்மலேருந்து என்ன ஆகும், ஆகும். ஒரு ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஒரு ஆங்கிள் என்னதான் மாறிடுது, கிரிட்டிக்கல் ஆங்கிளாக மாறிடுது. இப்போ நம்ம நோக்கம் என்னென்னா, அப்படி அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கும்போது இந்த ரேடியஸ் என்ன நம்ம என்ன செய்கிறோம், கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம விரும்புகிறோம். ஸோ எப்படி ஆரம்பிக்கலாம் நம்ம அனாலிசிஸை? சரி, இந்த பக்கம் நம்ம வியூ பண்ணுறதுனால இது வந்து N1, இதனுடைய இண்டெக்ஸ் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N1, இதனுடைய இண்டெக்ஸ் வந்து N2, N2 வந்து 1, ஏன்னா பொதுவாக அது காற்றாக இருக்கும், சரிங்களா? காற்றோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. அப்போ நம்ம என்ன எழுத முடியும் கேட்டிங்கன்னா, sin i/sin r = n2/n1. இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள், sin i/sin r = n2/n1, சரிங்களா? இங்கே n2 வந்து 1 ஆயிடுச்சு. i வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு வச்சுக்கோங்க, i வந்து when i becomes ic, r becomes 90, சரிங்களா? ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்ன மாறும் கேட்டு, எப்படி ஈக்குவேஷன் மாறும் கேட்டிங்கன்னா, sin ic / sin 90 (n2) = 1/n1. அப்போ நம்ம நோக்கம் என்னென்னா, சைன் ஐசி நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் தீட்டாங்கிறது என்னது, இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் வியூ பண்ணுங்களேன், இந்த ட்ரையாங்கிளை வியூ பண்ணுங்கள். இந்த ட்ரையாங்கிளை வியூ பண்ணிங்கன்னா, சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ ஆப்போசிட் எவ்வளவு, ஆர். ஹைபாட்னியூஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இந்த r² + depth² ஏன்னா டெப்த் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேன், r/√d² + r² (n1) நம்ம யாரை கண்டுபிடிக்கணும், இந்த ஆரை நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம நோக்கம் இல்லைங்களா? அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், r² / d² + r² = 1/n1² என்ன கேட்டால், ஏன்னா இப்போ ஒரே ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பற்றி மட்டும் தான் நம்மளோட கவலை, அது என்ன. ஸோ 1/n² இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா, இங்கே ஐ கேன் ஷோ யூ எப்படி என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா, n² (r² = d² + r². ஸோ r² லெஃப்டில் வந்துருங்க, காமிச்சிருக்கேன், n² + r² - r² = d². ஸோ r² = நீங்கள் r² வெளியே எடுத்துட்டிங்கன்னா, n² - 1 = d². ஸோ r² = d² / n² - 1. இதுலேருந்து நீங்கள் சப்போஸ் r கண்டுபிடிக்க விரும்புனீங்கன்னா, r = √ எடுக்கணும். ஸோ இட் பிகம்ஸ் d / √
n square minus 1. So, this is Snell's window உடைய radius பிள்ளைங்களா. இதை பிள்ளைங்க குறிச்சு வச்சுக்கணும், நிறைய ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். சரியா, டிங்கிறது எவ்வளோ ஆழம். அப்போ வெறுமனே ஆழத்தையும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும் வச்சு நம்ம என்ன சொல்லிட முடியும், நம்ம ரேடியஸை சொல்லிட முடியும். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா சாருக்கு என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைகளா. சரியா.